கடந்த 16 வருடங்களாக மரபு ரக விதைகளை பயன்படுத்தி வீட்டு தோட்டம் அமைச்சு, அதாவது தற்சார்பு வீட்டு தோட்டம் அமைச்சு, அதில் வர காய்கறிகளை நான் எங்களோட உணவுக்காகவும் எடுத்துக்க முடியுது, விதை பரவலாக்கமும் இதை வச்சு பண்ண முடியுதுங்க. மொட்டை மாடி மட்டும் கிடையாது, நிலத்துலேயும் ஒரு 3.5 செண்டு வேறவங்களுடைய இடம், அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அதையும் நான் பயன்படுத்திட்டுருக்கிறேன். 800க்கும் மேற்பட்ட மரபு ரகங்களை காப்பாற்றி விதை பரவலாக்கம் செஞ்சிட்ருக்குறேங்க. விதை அப்படின்னாலே விதை முதல் விதை வரை இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் அது விதை, அப்படி இல்லைன்னா அது விதையே கிடையாது. எப்படின்னா ஒரு விதையை நம்ம போடுறோன்னா அதை வந்து நம்ம அதில் இருக்கிற காய்கறிகளை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம், அதுக்கப்புறமா அதை விதைக்கி விட்டு அதிலிருந்தே விதையை எடுத்து மறுபடியும் அதை பயன்படுத்தணும். இப்படி தொன்று தொட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணுங்க. இதைத்தான் நம்ம வந்துட்டு மரபு ரகம், பாரம்பரிய விதைகள் இப்படிலாம் சொல்கிறது உண்டுங்க. நாட்டு ரகம் அப்படின்னாலே இந்த நாட்டுக்குரியதாக இருக்கணுங்க. இப்போ வெளியிலேருந்து சில ரகங்கள்லாம் வருது, உதாரணத்துக்கு இப்போ தக்காளி, மிளகாயெலாம் நம்ம நாட்டுக்குரிய ரகமே கிடையாது, ஆனால் வெளியே நாடுகள்லேருந்து இங்கே வந்தாலுமே இங்கே வந்து அடாப்ட் ஆகி நிற்கிது. அப்படி இருக்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். நம்ம மண்ணுக்கு எது நல்லா வருதோ அந்த ரகத்தை நம்மளுடைய மண் சார்ந்த ரகமாக வச்சு நம்ம வளர்த்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. முக்கியமாக விதையை பொறுத்த வரைக்கும் மண் சார்ந்த ரகத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ 25 to 30 கிலோமீட்டருக்கு ஒரு கத்திரிக்காய் ரகம் இருந்திருக்குது, அதே மாதிரி வெண்டைக்காய், தக்காளி, மிளகாய் எல்லாமே அப்படி போட்டு அந்த காலத்திலேருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ மண் நம்ம மாற்றி போடுற இடங்களில் சில சமயம் சரியாக வராமல் போகும். அப்போது நம்ம மண் சார்ந்த ரகம் எதுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா கிடைக்கக்கூடிய மரபு ரகங்களோ நாட்டு ரகங்களோ எந்த விதைகள் கிடைக்குதோ அதை நம்ம போடணும். நம்ம மண்ணுக்கு 4 கத்திரிக்காய் கிடைக்குதுன்னா 4 ரகத்தையும் போடுங்க. போட்டு பார்த்துட்டு அதில் எந்த ரகம் நம்ம மண்ணுக்கு நல்லா வருதோ அந்த ரகத்தை நம்ம மண் சார்ந்த ரகமாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லா ரகமுமே அங்கங்கே அழிவை நோக்கி எங்கெங்கேயோ போயிடுச்சுங்க. அப்படிப்பட்ட சூழலில் நம்ம மண் சார்ந்த ரகம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல சிரமம் இருக்கும் பட்சத்தில் இப்படி செஞ்சு அந்த ரகங்களை காப்பாற்றி நம்ம கொண்டுட்டு போகலாங்க. எதெல்லாம் காய் காயின்னு முடியுதோ அந்த ரகங்கள் தாங்க நமக்கானது, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் தான் மருத்துவ குணமும் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அது மாதிரி புடலங்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், பூசணிக்காய், சொரைக்காய், இப்படி நிறைய காய் காய்னு முடிகிறத நம்ம சாப்பிடும் பொழுது ஆரோக்கியமும் நிறைய உண்டுங்க. இப்போ இதில் எவ்வளோ ரகங்கள் இருக்குதுன்னா, நான் கத்திரிக்காயிலே சொன்னேன் 25 to 30 கிலோமீட்டருக்கு ஒரு ரகம்னா, அப்போது நம்ம நாட்டில் எவ்வளோ ரகங்கள் இருந்திருக்குங்கிறது நமக்கே நம்ம யோசித்து பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ கத்திரிக்காயிலேயே இப்போ ஏன் கைவசம் 107 ரகம், சிலர்கிட்ட 120 ரகம்லாம் இருக்குது, சிலர்கிட்ட 200 ரகமும் இருக்குது. வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 42 ரகத்தை காப்பாற்றி எனக்கு அதாவது பியூரிட்டி மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருக்குறோம். அது மாதிரி அவரைக்காய் ஒரு 20க்கும் மேற்பட்ட அவரைக்காய் ரகங்கள் இருக்குது. தக்காளியில் ஒரு 84 ரகம் தக்காளி ரகங்கள் இருக்குது. மக்காச்சோளத்துலேயும் ஒரு 20க்கும் மேற்பட்ட மக்காச்சோள ரகங்கள் இருக்குது. மிளகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 72 ரகம் மிளகாய் இருக்குது. பீர்க்கங்காயில் 20க்கும் மேற்பட்டது. புளிச்சக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7-8 ரகம் வரைக்குமே புளிச்சக்கீரை மட்டுமே இருக்குது. அப்புறம் விங்கடு பீன், சிறகு அவரைன்னு சொல்லுவாங்க, இந்த விங்கடு பீன்லேயும் 10 ரகம் வரைக்குமே இருக்குது. இது தவிர கிழங்குகள், ஏர் பொட்டேட்டோ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆனால் அந்த ஏர் பொட்டேட்டோவை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பூமிக்கு அடியிலையும் கிழங்கு வரும், அதனுடைய கொடிகள்லேயும் கிழங்கு வரக்கூடியதை காமனாக ஏர் பொட்டேட்டோன்னு சொல்கிறது உண்டு. இதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வெவ்வேறு ரகங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. வெற்றிலவள்ளி கிழங்கு, காவாளி கிழங்கு, ஆட்டுக்கொம்பு காவாளி கிழங்கு, ராசவள்ளி கிழங்கு, இப்படி நிறைய கிழங்கு வகைகள் இருக்குது. இதில் வந்து பூமியிலையும் கிழங்கு வரும், கொடியிலையும் கிழங்கு வரக்கூடிய ரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை உடையதாக இருக்குது. உருளைக்கிழங்குக்கு பதிலாக இதை தான் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரகங்கள்லாம் அழிவை நோக்கி போயிருக்குது. இப்போ அதெல்லாம் மீட்டு நம்மளாம் கொண்டுட்டு வரும்போது எங்கே கிடைக்குதோ அங்கே கிடைக்கிறதுன்னு நம்ம வாங்கிட்டு வரோம். அதை காப்பாற்றி வைக்கணும். காப்பாற்றி வைக்கிறது மட்டும் இல்லை, ஒரு வீட்டு தோட்டத்தில், தற்சார்பு வீட்டு தோட்டத்தில் அழகாக எல்லாருமே காப்பாற்றலாம். பெண்கள் கண்டிப்பாக அப்படி காப்பாற்றி கொண்டுட்டு போகணும். இந்த ரகங்கள் தன்னகத்தை வச்சுக்காமல் பரவலாக்கம் பண்ணுற வேலையை கட்டாயம் செய்யணுங்க. தற்சார்பு வீட்டு தோட்டம் அமைக்கணும்னா அது நிலத்துலேயே இருக்கட்டும், இல்லை ஒரு பால்கனி ஸ்பேஸோ மொட்டை மாடியோ எதா வேணாலும் இருக்கலாம், அதுக்கு ரொம்ப செலவு பண்ணி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. எந்த செலவுமே செய்ய தேவையில்லைங்க, நான் எதுவுமே இங்கே செய்யறதே கிடையாதுங்க. அப்போல்லாம் ஒன்று நினச்சிக்கோங்க, குப்பமேடை எல்லாருமே கடந்து போயிருப்பீங்க. அங்கே ஒரு கத்திரி செடி, ஒரு தக்காளி செடி, ஒரு மிளகாய் செடி தானாக முளைச்சது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு மட்டும் யார் என்ன மருந்து தெளிச்சாங்க ஒன்றுமே கிடையாது, எந்த உரமும் கொண்டு போய் போடுறது கிடையாது. அப்போ அந்த இயற்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்குது, மக்கு குப்பை நிறைந்த மண்ணில் ஒரு செடி ரொம்ப சிறப்பாக வரும், நல்ல மகசூல் கொடுக்குங்கிறத இயற்கை சொல்லியிருக்குது. அதே மாதிரி ஒரு சூழலை நம்ம வீட்டு தோட்டத்தில் ஏற்படுத்தினாலே போதுங்க. விதை நேர்த்தி அப்படின்னாலே ஊரல் ஆறல் அப்படிங்கிற வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஒரு செடிக்கு தண்ணி பாய்ச்சணும், நீர் மேலாண்மைனா காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன செடி வைக்கணும் அப்படிங்கும் பொழுது எல்லாருமே கவனமாக வைங்க. ஏன்னா நிறைய செடிகள் வளர்க்குறாங்க, ஆனால் அது நமக்கு பயன் கொடுக்கக்கூடியதா, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரியாமல் தான் நிறையா வளர்த்துட்ருக்கோம். அப்போது ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க,
நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வளர்க்கணும், இல்லைன்னா நம்ம என்னத்தை வளர்க்குறோமோ அதை உணவாக எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய ஆர்னமெண்டல் செடியை வைக்கிறோம், சிலதெல்லாம் நிறைய மூலிகைகள் அது இதுன்னு நிறைய வளர்க்குறோம், ஆனால் அது எப்படி உணவில் நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறதே தெரியாமல் வளர்க்குறோம். ஸோ இந்த இடத்துல கவனம் இருக்கணும். கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குது, அந்த இடத்துல நிறைய அலங்கார செடிகளை வளர்க்குறத விட நமக்கு உணவுக்கு தேவையான அந்த மாதிரி கீரைகளையோ மூலிகைகளையோ வளர்த்தா நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மைண்டு மட்டும் சந்தோஷம் கிடையாது, நம்ம உடலும் ஆரோக்கியமாக அந்த இடத்துல இருக்கும். அப்போது இது மாதிரி யோசித்து செயல்படுறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வீட்டு தோட்டம் பொறுத்த வரைக்கும்.